ஒவ்வொரு வண்டி ஓட்டும் பொழுதும் மைலேஜ் எப்படி நம்ம வந்து பிக்கப் பண்ணி கொடுக்கறது? மைலேஜுங்களா? ஆமாம், மைலேஜ்னு பார்க்க போனால் நீங்கள் ஸ்பீட் போனாலே மைலேஜ் குறையும் சார். கீர் அடிக்கடி மாற்றக்கூடாது, அது ஒன்று இருக்குது. லெவலாக போனால் போதும். டூ வீலர் இப்போ எடுத்தீங்கன்னா ஒரு 40 to 45 அந்த இதில் போனீங்கன்னா மைலேஜ் நல்லாவே கிடைக்கும். டூ வீலருக்கு ஃபோர் வீலர் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 தான் இதில் போகிறதெல்லாம். அதில் போனீங்கன்னா மைலேஜ் கிடைக்கும். அதுக்கு ரேஸ் பண்ணுறதோ கீர் அடிக்கடி மாற்றுறதோ அதெல்லாம் எதுலாமல் இருந்ததுன்னா மைலேஜ் இதாகும். ஸ்பீடு போகாமல் போகணும் சார். 60 km போய்க்கலாம். லோ டவுனுக்குள்ளே இது பண்ணும்போது 40 to 60 km போய்க்கலாம். ஹைவேயில் போகும்போது 80 km போனோம்னா மைலேஜ் கிடைக்கும். கீர் அடி வாங்கக்கூடாது. கீரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். கீர் அடி வாங்க மாதிரி தான் மெயின்டைன் டவுனுக்குள்ள ஓட்டும் கொஞ்சம் லெவலாக பார்த்து போய்க்கிறோம். ஏன்னா திடீர்னு நடுவில் டூ வீலர்லாம் வருவாங்க. அதை ஸ்லோ பண்ணி கரெக்ட் பண்ணி போனோம்னா கீர் மாற்றாமல் அதே கீர் அடி வாங்காமல் கரெக்டாக போனோம்னா மெயின்டைன் பண்ணலாம், மைலேஜ் மெயின்டைன் பண்ணலாம். ஐவியில் போகும்போது 80 போனீங்கன்னா மைலேஜ். அது ஒரு கீழே கம்மியில் போனீங்கன்னா கீர் அடி வாங்கணும். அது டிரைவிங் பொறுத்து ஒரு ஒருத்தர். இப்போ ஹைவேலாம் போகும்போதுங்க ரோடு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் லைட் ஆக்சிடென்ட் கொடுக்கும் பொழுது வண்டி வேகமாக போகும். ஆமாங்க. அப்போ கீர் அடி வாங்காத அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு போகணுமோ போய்க்கணும். ஆமாங்க, அது போய்க்கணும்.